பயம் பதட்டம் ஸ்ட்ரெஸ் குழப்பம்னு எந்த நெகட்டிவ் எமோஷன்ஸா இருந்தாலும் ஜஸ்ட் 5 minutes குள்ள ரிலாக்ஸ் பண்ணி நார்மல் மூடுக்கு வரதுக்கு ஒரு சமையான ஜாப்பனீஸ் டெக்னிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் ஒருத்தரோட லைஃப் டைம்ல 2.8 வருஷத்தை கம்மி பண்றதா பினிஷ் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர்ல பண்ண ரிசர்ச்ல சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் தலைவலி, பிளட் பிரஷர், இதய கோளாறு, ஆஸ்துமா, டயபெட்டிஸ், டிப்ரெஷன், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்னு எக்கச்சக்கமான வியாதிகளை உருவாக்குறதாவும் ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. என்னதான் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ண யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நம்மள நிறைய பேருக்கு அதெல்லாம் பண்ண டைம் இருக்கிறது இல்ல. அப்ப எப்படிதான் கம்மியான டைம்ல ஃபாஸ்டாவும் ஈஸியாவும் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றது? அதுக்குதான் இந்த ஜாப்பனீஸ் டெக்னிக். ஜஸ்ட் 5 minutes இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றது மூலமா உங்களோட கவலை, சோகம், மன அழுத்தம் இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்த டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்றதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஒவ்வொரு விரலும் எந்தெந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட கட்ட விரல் கவலையையும் பதட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆள்காட்டி விரல் பயத்தை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நடுவிரல் உங்களோட கோபத்தையும் தேவையில்லாத மனக்கசப்பையும் குறைக்க ஹெல்ப் பண்ணுது. மோதிர விரல் சோகத்தையும் டிப்ரெஷனையும் கம்மி பண்ணி சரியான டிசிஷன்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணுது. சுண்டு விரல் நீங்க எப்பவுமே அதிகமான கான்பிடன்ஸோடவும் அமைதியாவும் இருக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு விரலும் உங்களோட ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ எப்படி ஜாப்பனீஸ் டெக்னிக்கை யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களோட ஏதாவது ஒரு விரலை உங்களோட இன்னொரு கையால சுத்தி பிடிச்சுக்கோங்க. ஒண்ணு இல்லனா 2 நிமிஷத்துக்கு அப்படியே பிடிச்சிட்டே அந்த விரலோட துடிப்பை ஃபீல் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க கையில இருக்க ஒவ்வொரு விரலுக்கும் செய்யுங்க. தேர்ட் ஸ்டெப், உங்க மைண்ட அமைதியா வச்சுக்க உங்க கையோட கட்ட விரல இன்னொரு கையோட உள்ளங்கையில லேசா அழுத்தி பிடிச்சுக்கோங்க. 1 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. இந்த ஈஸியான டெக்னிக்க டெய்லி 1-5 நிமிஷம் பண்றது மூலமா உங்க டே ஃபுல்லுமே நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்க முடியும். இந்த மெத்தட கண்டினியூஸா 1 month ஃபாலோ பண்ணவங்க எப்பவுமே சந்தோஷமாவும் மோட்டிவேட்டடாவும் பாசிட்டிவிட்டியோட இருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க. சோ நீங்களும் மறக்காம இந்த டெக்னிக்க ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களோட ரிசல்ட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம அனிமேட் ஐசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.